எனக்கு மாமா பேசாமலே வரீங்க. உடம்புக்கு இது ஏதாவது பண்ணுதுங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள. ஆனமலையில இருந்த விலைக்கு நிலம் கிடைக்கிறது பெரிய விஷயம் மாமா. அந்த மகாலிங்க இருந்ததுனால சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டான். என்ன, எனக்கு கொஞ்சம் விலை தான் அதிகமா கொடுத்துட்டோம்னு ஒரு யோசனை. ஆனா நீங்க யோசிக்காம மலர் பேர் எழுதி வச்சிட்டீங்க மாப்பிள. ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன விலை கொடுத்தானா யார் பேர்ல வாங்கினா? எல்லாம் நம்ம குடும்ப சொத்து தானுங்களே, எனக்குன்னு யாருங்க மாமா இருக்கா? எனக்கு எல்லாமே நீங்களும் மலரும் தானே. உங்க நல்ல மனசுக்கு நானும் என் பொண்ணு கடமைப்பட்டிருக்க மாப்பிள. எதுக்குங்க மாமா கடமை கடமைன்னு பேசிக்கிட்டு உங்களுக்கு எதுக்கு மாமா பிரிச்சு பேசுறீங்க? பிரிச்சு பேசல மாப்பிள, உங்க அவசரத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. என்னடா கந்தா, கரவேட்டி கவுண்டர் மாறாடப்புல இருந்து போயிட்டாருங்க. எவ்வளவுக்கு போயிட்டு இருக்குங்க? அடடா, இப்படி நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு போய் சேர்ந்துட்டாரு. பாவம் மாமா, கல்யாண வயசுல புள்ள வேற இருக்குது. சரிங்க மாமா, வாங்க ஒரு ரெண்டு போய் பார்த்துட்டு வந்தோம். இல்ல மாப்பிள, நீங்க போயிட்டு வாங்க. பத்திரத்தையெல்லாம் கொண்டு வீட்டுல வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. பாட்டு வர அம்மனே. அம்மனே என்னப்பா ஒரே பரபரப்பா வரீங்க? ஆமாமா, இத கொண்டு போய் உள்ள வை. உனக்காக ஆனமலையில 40 ஏக்கர் பூமி உங்க மாமன் வாங்கி போட்டிருக்கிறான். வெறும் பூமி எல்லாமா இது? உன் மேல வச்சிருக்கிற பாசம், உன் கல்யாணத்துக்காக அவன் பண்ணிக்கிற சீருமா. அப்புறம் மலரு, நீ இந்த காலேஜ் கீழேஜ் போனதெல்லாம் போதும். நீ யாராருக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறியோ எல்லாருக்கும் போய் சொல்லிட்டு வந்துரு. ஏன்னா அடுத்த வாரமே உனக்கும் மாப்பிள்ளை கல்யாணம். என்னம்மா தகச்சு போய் பாக்குற? திடீர்னு என்னப்பா? அது அப்படித்தான் மணி, இனிமேல் ஏன் பேச்சுதான் கேட்கணும். உன் பேச்சு மாப்பிள்ளை பேச்சையும் கேட்டு இப்படியே தள்ளி போட்டிருந்தது போதும். போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. எதை மாத்தினாலும் ஒன்ற விதியை மட்டும் மாத்த முடியாது. நான் சொன்னதான் நடக்கும்போது பாரு. என் பாட்டுக்கு டவுல்ல சிவசிவானி தவனை கூட்டியாலும் மொட்டை வெயில உட்கார வச்சு தலைமுடியெல்லாம் கொட்டி போச்சுடா. பக்கத்துல போய் ஒரு டீ தண்ணி கீ தண்ணி வாயில ஊத்திட்டு வந்தா பையா டேய். அப்பா வந்துட்டா? அப்பா நம்ம அவுட் கொடுத்துட வேண்டியதாடா சாமியே. ஏ சிறுசாமியே, ஏய் புலி, ஒரு நிமிஷம் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உன் கோபத்தை குறைக்கிறதுக்கு தான் அப்படி நடந்துக்க வேண்டியதா போச்சு. ஏய் பொம்பளையா லட்சணமா இருக்கிறது விட்டுட்டு என்னாடி பண்றிருக்க நீ? காலேஜ்ல உனக்கு இதான் சொல்லித்தராங்களா? இந்த காலத்துல பசங்களா சும்மா தான் இருக்கிறானுங்க. ஆனா இந்த பிள்ளைங்கதான் குத்த வச்சதுமே கூட்டாளி தேடுறீங்க. ஏய் பெரிய யோகி மாதிரி பேசுற, இப்பெல்லாம் இப்படி சொல்றது ஃபேஷன் ஆகி போச்சு. ஆம்பளைங்க பின்னாடி பொண்ணுங்க இல்லனா எவனுமே முன்னுக்கு வர முடியாது. அது என்னமோ உண்மைதான். உன்ன மாதிரி பிள்ளைங்க பின்னாடி இருக்கிறதான் சரி, முன்னாடி வந்தீங்க அந்த முனீஸ்வரனை முக்காடு போட்டு தான் போணும். ஆமா எனக்கு ஒரு டவுட், நீ மனுஷன் தானா? எவ்வளவு பெரிய விஷயம் நேத்து நடந்திருக்கு, அதோட பாதிப்பு கொஞ்சம் கூட காணும்? உனக்கு பதிலா அந்த சோலக்காட்டு பொம்மையை கிஸ் பண்ணிருந்தா கூட இந்நேரம் என் கூட குடும்பம் நடத்தி குழந்தைய பிறந்திருக்கும். இது பாரு புலி, என்ன புரிஞ்சுக்கோ, எனக்கும் எங்க மாமனுக்கும் எங்க அப்பா கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்காரு. தயவு செஞ்சு எனக்கு கல்யாணம் செஞ்சுக்க. ஏய் அடிச்ச பல்லெல்லாம் பறந்துரும். நல்லபடி உங்க அப்பா சொல்ற ஆளை கட்டிக்கிட்டு ஒழுங்கா வீடு போய் சேர வழியப்பாரு. ஏய் போ கிளம்பு கிளம்பு. அது எனக்கு தெரியும், நான் சொல்றத நீ கேளு. நான் உன்னதான் காதலிக்கிறேன், உன்னதான் கல்யாணம் செஞ்சுக்குவேன். நீ இல்லனா இந்த உலகத்திலே நான் வாழ மாட்டேன். இந்த பிறவில நீ தான் எனக்கு புருஷன். என்னடி பண்ற? இந்த குலதெய்வ சாமி மேல சத்தியமா சொல்றேன், நீ இல்லனா நான் செத்துருவேன்.
நீ வேணா பாரு, இன்னும் ஒரு வாரத்துல எனக்கு கல்யாணம். அதுக்குள்ள நீ வந்து என்ன தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்குவ, இது நடந்தே தீரும். கைத்த கட்டிட்டு காதலா? தங்கமா இருந்தாலும் வச்சு சரக்கடிக்கலாம். ஏண்டா புலி கையில தாலி கயிறு கட்டிக்கிறடியா? ஏய் இல்ல வச்சுக்கிறேன்.